हेलो फ्रेंड्स, वेलकम टू सेंगोड़ी इसी किचन। टुडे नम्म टी टाइम स्नैक्स रेसिपिया वंगाय पकोड़ा पाक पोरोम। अदु एप्पडी सेयलांगरदा पाक्कलाम। तेवैन पोरुल अंगे कोडुत्तिरुक्केन, नोट पण्णिक्कंगे। रोम्ब टेस्टियावुम ஒரு நல்ல ஒரு க்ரன்ச்சியாகவும் இருக்கும். நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருளை டிஸ்பிளேயில் எடுத்து வச்சுருக்கேன். நான் அஞ்சு போல் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிசாக கட் பண்ணி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உதிரி உதிரியாக தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்படி தான் எடுத்து வச்சுக்கணும். 200 கிராம் அளவுக்கு நான் கடலை மாவு யூஸ் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். சிறிதளவு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. பெருங்காயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். பொரிக்கிறதுக்கு ஆயில் அவ்வளோதான். நம்ம ஒரு பேஷனில் போட்டு மேக்னெட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை. இப்போது பஜ்ஜிக்கு தேவையானதை ஆனியனை சேர்த்துக்கலாம் அந்த பேஷனில். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸையும் நல்லா சேர்க்க போகிறோம். தனித்தனியாக இருக்கணும் வெங்காயம். அதை பார்த்து எடுத்து விட்டுக்குங்க. ஒன்று ஒன்றா ஒட்டியிருக்கக்கூடாது. ஒன்று ஒன்றா ஒட்டியிருந்தேன்னா நல்லா இருக்காது. உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு க்ரன்ச்சன்ஸ் கிடைக்காது. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அதில் மேக்னேட் பண்ண போகிறோம். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஏன்னா அது அந்த வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். நம்மளுக்கு தேவைங்கிறப்ப லைட்டாக நம்ம வந்து தண்ணி துளிச்சு துளிச்சு அதில் பிணையணும். ஒரேடியாக தண்ணி அதில் ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது. அப்படி பிசைஞ்சிங்கன்னா அது வந்து பஜ்ஜி போகும். அந்த பஜ்ஜி போடுற மாதிரி போயிடும். வந்து வெங்காயம் பஜ்ஜி போடுற மாதிரி ஆகிடும். பக்கடாவுக்கு வந்து லைட்டாக நான் தண்ணி துளித்தா மட்டும் போதும். மாவை எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைங்கிறப்ப மட்டும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கையில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி துளிச்சு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பக்கோடாவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே பிசைஞ்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி பக்கோடாவுக்கு தண்ணி நிறைய இருக்கக்கூடாது. லைட் லைட்டாக தான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். தேவைங்கிறப்ப மட்டும்தான் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஒன்று சேர பிசைஞ்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இருக்குது கடலை மாவையும் நம்ம இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வரணும்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பக்கோடாவுக்கு ஈவினிங் டைமுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு ரெசிபி. அதுவும் மழை காலத்துக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் இருக்கிற கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆனியனில் கொஞ்சம் தண்ணி விடும். விட நம்மளுக்கு மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சால் தான் கரெக்டான சிந்தனையில் நம்ம பிணைய முடியும். ஒரேடியாக பிசைஞ்சாலும் எல்லா இடத்துலையும் இது ஸ்ப்ரெட் ஆகாது வெங்காயத்தில். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். லைட்டாக கொஞ்சமாக ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்படி தொளிச்ச மாதிரி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஒன்று சேர. கொஞ்சம் அழுத்தின மாதிரி வெங்காயத்தை பிசைஞ்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்க நான் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு ஆட் பண்ணி அதை மேலே மேக்னேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்காக அதை சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் மேலே அப்படியே அது கோட்டிங் மாதிரி, அந்த வெங்காயத்தில் கோட்டிங் மாதிரி ஆடுறதுக்காக லாஸ்ட்டாக நான் கடலை மாவு கொஞ்சம் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஃபைனல் கோட்டிங்காக நான் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பக்கோடா வந்து ஒரு மொறுமொறுன்னு இருக்கும். உங்களுக்கு பொறிச்சு எடுக்கும்போது அதுக்காக தான் அதை சேர்த்துக்கிறேன். அப்படி எடுத்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஃபைனலாக முடிய போது. இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துச்சிட்டோம்னா எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஒரு டீயும் அந்த பக்கோடாவும் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். எல்லாருமே பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய வெங்காய பக்கோடா தான் அது. இதில் தேவைக்கேற்ற
ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதுக்கு தேவைக்கேற்ப ஆயில் சேர்த்துக்கிறேன். பொரிக்கிறதுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு. எண்ணெய் அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெங்காயத்தை உதிர்த்து விட்ட மாதிரி போட போகிறோம். எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை ஒட்டுற மாதிரி இருக்கக்கூடாது, தனித்தனியாக போடுற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எடுத்து போடும்போது இது தனித்தனியாக எடுத்து விட்டு தான் போடணும். பேட்ச் பேட்சாக போட்டு எடுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும், மொத்தமாக போட்டக்கூடாது. பேட்ச் பேட்சாக ஒரு ரெண்டு மூணு பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். தான் அப்போ தான் எல்லாமே நல்லா ஒரு தனித்தனியாக வெந்து எடுக்கும்போது நல்லாயிருக்கும். சூப்பரான ஒரு வெங்காய பக்கோடா, டீயோட வெங்காய பக்கோடா டீ ரெடியாக இருக்குது. வெங்காய பக்கோடா ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தயாராகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும். நம்ம குழந்தைங்க சாப்பிடும்போது அது வந்து நம்ம கைப்பட செஞ்சு தரும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் ரெசிபி ஸ்கூல் விட்டு வருவாங்க, ஸோ வீட்டில் இருப்பாங்க லீவ் டைமில், அந்த டைம்லலாம் இது மாதிரி செஞ்சு தரலாம். அவ்வளோதான், வெங்காய பக்கோடா அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பக்கோடா. இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எடுத்துக்கலாம். சர்விங் பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பரான க்ரன்ச்சியான ஒரு வெங்காய பக்கோடை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது நல்லா ஒரு ப்ரௌனிஸ் கலரில் நல்லா புரிஞ்சு எடுத்துருக்கோம். இந்த மாதிரி செவக்கு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுதான் அடுத்த பேட்ச் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக பொறிச்சு எடுத்துருந்தேன். தனித்தனியாக போட்டு எடுத்தா பாருங்கள், இந்த மாதிரி சலசலப்பெலாம் அடங்கினதுக்கப்புறம் மறுமுறை திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு 2-3 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். ஈஸியாக வந்துடும். ஆனியன் பக்கோடா வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ டீயோடு நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுறேன், என்ன ஒரு டிப்ஸ் தரேங்கிறத எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சும் பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நம்ம சர்விங் பவுலில் மாற்றிடுறேன். டேஸ்டியான வெங்காய பக்கோடா தயார். இப்போ இதில் கருவேப்பிலையும் நான் அந்த மாதிரி
அதே கண்ணியில் பொறிச்சு எடுத்துக்கிறேன். அப்படியே போட்டு எண்ணெயில் சேர்த்து பொறிச்சுக்கிட்டேன். இதையும் நம்ம பக்கடா கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் எல்லா பக்கோடவும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 பேருக்கு கூடிய பக்கோடா ரெடியாக இருக்குது. சூப்பராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.